ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நம்ம நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுவும் கிடைக்காததால் அவர் மரத்தை சபிக்க ஆரம்பித்தார். அதாவது என்னென்னா, அந்த மரத்துக்கடியில் ஒரு 2 டிராவலர் வந்து படுத்து தூங்கினாங்க இல்லையா. அதில் ஒருத்தருக்கு வந்து ரொம்பவே பசியாக இருந்துச்சு இல்லையா. அவர் என்ன பண்ணிகிட்ருந்தார், மேலே இருக்க அந்த மரத்து மேலே பார்க்குறாரு, ஏதாவது பழம் காய்கறி காய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு. ஆனால் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அவர் மரத்தை, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மரத்தை சபிக்க ஆரம்பித்தார். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஃபைண்டிங் நன். அதாவது மேலே சுற்றி பார்க்குறாரு, ஏதாவது பழம் இல்லை நட்ஸ் பருப்பு வகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே இல்லை. ஃபைண்டிங் நன், ஹி பிகன் டு கர்ஸ் த ட்ரீ. அந்த ட்ரீ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சபிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, ஐயோ இது ஒரு பயனற்ற மரம், இது நமக்கு உணவளிக்க எதுவும் இல்லை, ஒரு பழம் அல்லாது காய் கூட இல்லை, இதனால் எந்த பயனும் இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு பயனற்ற மரம் மாட்டுக்கு, இது நமக்கு உணவு கொடுக்கலை, அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு பழமும் கொடுக்கல காயும் கொடுக்கல, இந்த மரத்தினால எந்த பயனும் இல்லை ஆட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஹோ ஹோ This is just a useless tree. இது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ட்ரீ. அண்ட் இட் ஹேஸ் அ நத்திங் டு ஃபீட் அஸ், நமக்கு எந்த உணவுகளும் கொடுக்காது. நாட் ஈவன் அ ஃப்ரூட், பழங்கள் கூட கொடுக்காது. ஆர் ஈவன் நட்ஸ், பருப்புகளும் கொடுக்காது. இட் இஸ் ஆஃப் நோ யூஸ், இது எந்த பயனும் இல்லை, இந்த மரத்தினால நமக்கு எந்த பயனும் இல்லை. அடுத்த சென்டென்ஸு, மற்ற பயணி அவருக்கு ஆறுதல் கூறி அமைதியாக இருக்கும்படி கூறினார். இன்னொரு டிராவலர் கூட இருந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொறுமையாக இருங்க, இந்த மாதிரி சபிக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த அதர் டிராவலர் கம்ஃபோர்டட் ஹிம் அண்ட் ஆஸ்க்டு ஹிம் டு ஸ்டே கூல். அதாவது என்னென்னா, மற்றொரு பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்ஃபோர்டட் அப்படின்னா ஆறுதல் கூறுறாரு. அண்ட் ஆஸ்க்டு ஹிம் டு ஸ்டே கூல், தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸு, இருப்பினும் பசியுள்ள மனிதன் மரத்தை சபித்து கொண்டே இருந்தான். அவர் ஆறுதல் சொல்கிறதையும் அவர் ஆறுதல் சொல்கிறார் இன்னொரு டிராவலர், ஆனால் என்னென்னா அவர் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அவர் பசியோடு இருக்கிறதுனால அந்த மரத்தை சபிச்சுக்கிட்டே இருக்காரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஹவ்வவர், இருப்பினும் அப்படிங்கிறத ஹவ்வவர் த ஹங்க்ரி மேன், அதாவது பசியோடு உள்ள அந்த மனுஷன் கண்டினியூ கோர்ஸிங் த ட்ரீ, கண்டினியூஸாக அந்த மரத்தை சபிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்த சென்டென்ஸு, பயணியின் சாப சொற்களை பொறுக்க முடியாத மரம் சோகமாக அதே சமயம் வலிமையான குரலில் என்னிடம் இவ்வளவு நன்றி கெட்டவராக இருக்கக்கூடாது. அதாவது பயணியோட சாப சொற்களை பொறுக்க முடியாத அந்த மரம் ரொம்ப சோகமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சத்தமாகவும் கத்துது. என்ன அப்படின்னா, என்னிடம் ஏன் இவ்வளோ நன்றி கெட்டவனாக நீ இருக்கு, இந்த அளவுக்கு நீ நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த ட்ரீ விச் குட் நாட் டாலரேட் த கர்சிங் வேர்ட்ஸ் ஆஃப் த ட்ராவலர், அந்த ட்ராவலரோடைய சாப சொற்களை அந்த ட்ரீயால் கேட்க முடியல, பொறுக்க முடியல, சகிச்சிக்க முடியல. செட் என்ன சேடு, ரொம்ப சோகமாக, என் ஸ்ட்ராங் வாய்ஸ் அதாவது ரொம்ப சத்தமாக, யூ கேனாட் பி ஸோ அன்கிரேட்ஃபுல் டு மீ, நீ இவ்வளோ ஒரு நன்றி கிட்டவனாக இருப்பேன்னு நான் நினைக்கக்கூட இல்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, கடும் வெயிலில் நீங்கள் இங்கு வந்தடைந்த போது உங்கள் நிலையை நினைத்து பாருங்கள். ரொம்ப கடுமையான வெயிலில் நீங்கள் இங்கே வந்தடைஞ்சிங்க, என்கிட்ட உங்கள் நிலையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லுது அந்த மரம் யார்கிட்ட, அந்த பசியோடு இருந்த டிராவலர்கிட்ட.
இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஜஸ்ட் திங்க் ஆஃப் யுவர் கண்டிஷன் வென் யூ ரீச் ஹியர் இன் த ஹாட் அண்ட் ட்ரை சன், கடுமையான வெயிலில் என்கிட்ட நீங்கள் வந்து வந்தடைஞ்சிங்க, அப்போ உங்களோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, இலை பாருவதற்கும் உறங்குவதற்கும் குளிர்ச்சியான மற்றும் வசதியான இடத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். அதாவது என்னென்னா, இலை பாருவதற்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும் கொஞ்சம் தூங்கிறதுக்கும் குளிர்ச்சியான மற்றும் வசதியான இடத்த உங்களுக்கு நான் கொடுத்தேன் தானே அப்படின்னு சொல்லுது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஆஃபர் யூ ஏ கூல் அண்ட் கம்ஃபர்டபுள் பிளேஸ் டு ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் வித் ஏ சூத்திங் ப்ரீஸ். அப்படின்னா என்னென்னா, ரொம்ப குளிர்ச்சியான காற்று, குளிர்ச்சியான நிழல் மற்றும் காற்று உங்களுக்கு நான் கொடுத்தேன் தானே, நீங்கள் ரெஸ்ட் எடுப்பதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் இன்னொன்று கம்ஃபோர்ட்டாக தூங்கிறதுக்கும் ஒரு ஓய்விடம் கொடுத்தந்தானே அப்படி சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, நான் இங்கே இல்லாவிட்டால் நீங்கள் இப்போது இறந்திருப்பீர்கள், நான் மட்டும் இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ இறந்து போயிருப்பீங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இஃப் ஐ வாஸ் நாட் ஹியர், நான் இங்கே இல்லை அப்படின்னா யூ வுட் ஹாவ் டைடு நவ், நீங்கள் நேரத்துக்கு இறந்தே போயிருப்பீங்க இந்த வெயிலோட தாக்கம் தாங்காமல் அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, நான் உங்கள் உயிரை வெயிலிலிருந்து காப்பாற்றினேன் ஆனால் நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள். நான் உங்களோட உயிரை வெயிலிருந்து காப்பாற்றினேன் ஆனால் நீங்கள் பதிலுக்கு என்ன செய்கிறீங்க, அவமானத்தனை படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ சேவ்டு யுவர் லைஃப் ஃப்ரம் த ஹாட் சன், கடுமையான வெயிலிருந்து உங்களை நான் காப்பாற்றிருக்கேன். பட் யூ ஹியூமிலியேட் மீ, பட் யூ ஹியூமிலியேட் மீ அப்படின்னா என்ன, நீங்கள் ஆனால் என்ன அவமானப்படுத்துகிறீங்க. அடுத்த சென்டென்ஸு, பயணி தன் தவறை உணர்ந்து மரத்திடம் மன்னிப்பு கேட்டார். அந்த பயணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தப்பை உணர்ந்து அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அந்த ட்ராவலர் ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக், தன்னுடைய தவறை உணர்ந்து அண்ட் அப்பாலஜிட்டுனா மன்னிப்பு கேட்குறாரு. யாருக்கிட்ட, ட்ரீ கிட்ட. யார், அந்த பசியோடு இருந்த அந்த ட்ராவலர். சரியா, அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.